الصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا صدق الله مولانا العظيم கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, சூரத்துல் கஹஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூராவினுடைய சின்ன விளக்கங்களை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் நேற்றைய தினத்தில் அல்லாஹ் ஷானுஹு தஆலா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை மறுத்து வரம்பு மீறி அநியாயம் புரிந்து உலகத்தில் வாழ்பவர்களுக்கு நான் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன், அதனுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும், அதனுடைய வேதனைகள் எப்படி இருக்கும், எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதை நேற்று ஓதிய அந்த வசனத்தில் பார்த்தோம். பொதுவாக அல்லாஹ் ஷானுஹு தஆலா எங்கெல்லாம் வேதனை குறித்து சொல்லுகின்றானோ, நரகத்தை குறித்து சொல்லுகின்றானோ, அந்த இடத்துல தொடர்ந்து அல்லாஹ் சோனத்தை பற்றியும் அல்லாஹ் பேசிவிடுவான். அல்லாஹ் ஒன்றை மாத்திரம் தயார் செய்து வைக்கவில்லை, வெறுமனே வேதனை தொண்டனை அது மாத்திரம் நான் தயார் செய்து வைக்கவில்லை. அதே மாதிரி உலகத்தில் யார் ஈமான் கொண்டு நல் அமல் புரிந்து வாழ்கின்றாரோ அவர்களுக்கான இன்பச் சோலைகளும் நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே நமக்கு வரிசையாக அல்லாஹ் சொல்லி வருவான். அதுல ஒன்றுதான் நேற்றைய வசனத்தில் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் ஷானுஹு தஆலா சொல்லுகின்ற செய்தி, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்லமல் புரிகின்றார்களோ. இந்த வசனம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய அடிக்கடி குர்ஆன் ஓதுறதுல பொதுவாக குர்ஆன் ஓதுகின்ற போது தொழுகையில ஓதும் போது நாம் கேட்கின்ற ஒரு வசனம், யார் ஈமான் கொண்டு நல்லமல் புரிகின்றார்களோ. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல். அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இந்த ரெண்டையும் இணைத்து தான் சொல்லுகின்றார். ஈமானும் அமலும் இருக்கிறது, அது ரெண்டும் ஒட்டி பிறந்ததை போன்று, ரெண்டும் ஒட்டி பிறந்ததை போன்று. ஈமான் வந்து மறைமுகமாக இருக்கும், அது தெரியாது. அல்லாஹ் நான் நம்புறேன், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்கிறேன், மரணத்தை நான் நம்புகிறேன், கபருடைய வாழ்க்கையை நம்புகின்றேன், மறுமையை நம்புகிறேன், இதெல்லாம் மறைவான விஷயங்கள். இதெல்லாம் இதுல நம்முடைய உறுதி இருக்க வேண்டும். இது வந்து ஈமான். இதெல்லாம நம்முடைய வெளிரங்கத்தில் அதை வெளிப்படுத்துவது தான் அமல்கள். அந்த அமல்கள் தான் வஅமிலு ஸாலிஹா, வெளிரங்கத்தில் யாரெல்லாம் உனக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய செயல்ல நான் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய சொல்லுல உனக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை நாம் வெளிப்படுத்துகின்றோம் அல்லவா. இதுதான் நல்ல அமல்கள். அதனால இது ரெண்டுமே சேர்ந்ததுதான், இணைந்ததுதான், ஒன்றை கொன்று பிரியாதது. அதனாலதான் சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, எந்த நிலையிலும் அமல்கள் தொழுகையெல்லாம் கரெக்டா போய்கிட்டே இருக்கும். பயணத்துல போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, போருக்கு போனாலும் கூட அவர்கள் அந்த நேரத்துல அந்த தொழுகையினுடைய முறையை கூட இரண்டு விதமாக பிரித்து அமைத்து தொழுதிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகின்றது. அதனால எங்கு போனாலும் அவர்கள் அமல் செய்கின்ற அந்த விஷயத்தை விட்டுவிட மாட்டாங்க. அதனாலதான் ரெண்டுமே நம்ம இடத்துல இருக்கும். ஈமான்ல உறுதி இருக்க வேண்டும், மனங்களுக்கு அல்லாஹ்தான் தகுதியானவன், மறுமை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, எல்லாம் திரும்ப நாம் மௌத்தானதுக்கு பின்னால ஒரு நாள் எழுப்பப்பட போறோம். அந்த ஈமான் இருக்கணும், அதோட சேர்த்து வாழ்மையும் சாலிகா நல்ல அமல்களும் இருக்கணும். அப்படி யார் உலகத்துல வாழ்றாங்களோ அல்லாஹ் முதல் சொல்லுகின்றார், இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, யார் இப்படி அழகான அமல் செய்கிறாரோ அவருடைய கூலியை முதல்ல நான் வீணடிக்க மாட்டேன். நான் லா நுதீஉ, நாம் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம். நம்ம உலகத்துல அமல் செய்யறோம்ல, அதனுடைய பலன் என்ன அப்படின்னா நாம் ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம், அதுக்கு மறுமையில கூலி நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம தொழுது தொழுது என்ன செஞ்சோம், என்னத்தை கண்டோம், என்ன நம்மளால பலன் இருக்குது, தொழுகிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், தொழுகிறோம், எல்லா விதமான சோதனைகளும் வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்ல ஒருபோதும் அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற அமலை வீணடிப்பது கிடையாது. இன்னா லா நுதீஉ, நான் வீணாக்க மாட்டேன், அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, யார் அழகான அமல் செய்திருக்கிறார்களோ அவருடைய அந்த கூலியை, அவர் அமல் செய்வதற்கு உண்டான கூலி நிச்சயமாக என்னிடத்தில் இருக்கிறது. அதை யார் சாதாரணமா நினைச்சாங்க,
நேரத்தை சென்று தொழுது தொழுது தொழுகிறவங்களும் அப்படித்தான் இருக்கிறான், தொழாதவங்களும் அப்படித்தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நினைப்புல, ஒரு மமதையில, ஒரு சைத்தானுடைய தூண்டுதல் அப்படி நான் உள்ளத்துல அப்படி நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாம் செய்கின்ற அமலுக்கு நிச்சயம் கூலி வைத்திருக்கிறான். உலகத்துல கூலி கொடுக்காத காரணம் என்னன்னா, உலகத்தினுடைய கூலி எல்லாமே அறிந்து போகக்கூடியது. உலகத்தை பொறுத்தவரையும் எல்லாம் படித்து அமைச்சிருக்கிற, அதனால உலகத்துல எல்லாம் கூலி தரல. மறுமையில நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். அழகான கூலி இருக்கு, நாம் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். என்ன கூலி? உலாஹிகலஹும் ஜன்னத், அவர்கள் உயர்தரமான சுவனம் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஜன்னத்து அதனின், நிலையான நிலைத்திருக்கக்கூடிய, என்றுமே அழியாத நிலையாக இருக்கக்கூடிய சுவனத்தை அவர்களுக்கு நான் தயார் செய்து கொடுத்திருக்கிறேன். அந்த சுவனத்துல என்ன இருக்கும்? தஜ்ரீமின் அவர்களுக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சோனத்துல அவங்க அப்படி இருப்பாங்க, அவர்களுக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தங்கத்தினால் ஆன காப்புகள் வழங்கப்படும். மிகப்பெரிய ராஜ மரியாதை எல்லாம் சோனத்துல நாம கொடுப்போம் எல்லாம் தான் சொல்லுகிறான். அதுக்கு நீ உலகத்துல கரெக்டா ஈமானோடு இருக்கணும், நல்ல அமல் புரிவதோடு இருக்கணும், எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும். அது உங்களிடத்துல உலகத்துல வந்துச்சுன்னு சொன்னாரு, சாதாரணமா வராது. அத்தனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்னால் சைத்தானுடைய தூண்டுதல், சைத்தானுடைய தீங்கு, சைத்தானுடைய தவறான சிந்தனைகள் எல்லாம் வரும். இதெல்லாம் தாண்டிதான் ஒரு மனிதன் உலகத்துல எல்லாம் பயந்து நடக்க வேண்டும். அப்படி நடந்துட்டேன்னு சொன்னா நம் சோனத்துல அவருக்கு இடம் இருக்கிறது, நிலையான சோனம் இருக்கிறது, ஆறுகள் ஓடும். அது மாத்திரமல்ல, தங்கத்திலான காப்புகள், உயர்தரமான காப்புகளை நாம் அவர்களுக்கு அணிவிப்போம். வயல்பசூன தியாபன், ஆடையை அவருக்கு அணிவிப்போம். எப்படிப்பட்ட ஆடை? குதுரம் மின் சுந்துசி வயஸ்தபரக, பட்டினால் ஆன, பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய பட்டினால் ஆன மெல்லிய இன்னும் தடித்த ஆடைகள் சுவனத்துல அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அது மாத்திரமல்ல, வயல்பசூன தியாபன் குதுரம் மின் சுந்துசி வயஸ்தபரக் முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அவர்கள் கட்டிலின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கட்டிலின் மீது அப்படியே படுத்திருப்பாங்க. சோனத்தினுடைய இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், கட்டிலின் மீது சாய்ந்து அந்த இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நிஅம ஸவாப், இதுதான் நிலைமையான நல்ல அழகான ஒரு கூலியாக இருக்கும். வஹஸனத் முர்தஃபகா, ஆக ஒதுங்கும் இடங்களிலே மிக அழகான இடம் சோனம்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சோனத்தை பற்றி அழகான பொண்ணையிலே நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கிறார். எப்படி நரகத்தை பற்றி சொன்னானோ, நரகத்தினுடைய அச்சத்தை பற்றி சொன்னானோ, அது வந்து இருக்கிற இடங்கள்லேயே தீமையான இடம், இருக்கிற இடங்கள்லேயே கெட்ட இடம் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா. சோனம் அதற்கு நேர் மாற்றமானதுவா. ஹசுனத்து முருத்தபாப்பா, நாம் ஒதுங்குகின்ற இடங்களில் மிக அழகான இடம்தான் சுவனம். சுவனத்தினுடைய சோலை, சுவனத்தினுடைய இன்பங்கள் என்று அல்லாஹ் ஜன்னஷானுத்தாலா வர்ணித்து சொல்லி காட்டியிருக்கிறான். அதனாலதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில ரெண்டு நிலைகளும் இருக்க வேண்டும். நரகத்தின் மீது உண்டான அச்சம் இருக்க வேண்டும், உள்ளத்துல நரகத்தின் மீது உண்டான பயம் இருக்க வேண்டும், சுவனத்தை ஆதரவு வைக்க வேண்டும். யாரும் அந்த நரகத்தை காப்பாத்தி சுவனத்துல சொல்ல, அதனால நான் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனில் நார் வஉத்கிலல் ஜன்னா, யார் நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவனத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றியாளர், அவர்தான் வெற்றி அடைந்து விட்டார், முழுமையான வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டு. அதனால வாழுகின்ற காலகட்டத்தில் இந்த நிலைமையில வாழ வேண்டும். மறுமை அல்லாஹுடைய பயம், மறுமையில போய் நிக்கணும் அப்படிங்கிற அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த பயம் இருக்க வேண்டும். அதே போன்று அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஆசைகள் உள்ளத்துல வரணும். அதற்காக நாம் அமல்கள், புலா அமல்களை சரியான முறையில், அமல்கள்னா தொழுகை, நோன்பு, ஜகாத், இது மட்டுமல்ல, இதெல்லாம் நல்ல பேச்சுக்கள், நல்ல செயல்கள் அடுத்தவங்களுக்கு உதவுவது மூலமாக. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்லவா, ஈமானுடைய கிளைகள் 70க்கும் அதிகமாக இருக்கிறது. அதை உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல கடைசியானது இமாதத்துல் அதா அனித்தரி, பாதையில நோவினை தரக்கூடிய பொருளை அகற்றுவது என்று சொன்னார்களே, அதுவும் ஒரு நன்மைதான். இதெல்லாம் ஈமானுடைய வெளிப்பாடுகள் உள்ள செயல்கள். அப்ப ஈமான் உள்ள இருக்கணும், வெளியில அமல்கள் நமக்கு அழகான முறையில இருக்கணும் என்று எல்லா செயல்களும் அழகுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்ந்து அல்லாஹுக்கு பயந்து வாழ்ந்து சுவனத்தை ஆதரவு வைத்து அந்த உயர்ந்த சுவனத்தில் இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. வாஃபல் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி.